நேயர்களே, சைனீஸ் டிராகன் சிக்கன் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாலிமர் சேனலின் சார்பாகவும், சென்னீஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹோட்டல் சென்னீஸ் கேட்வேயின் சார்பாகவும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷை கிறிஸ்மஸ் அன்றைக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ டிராகன் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இஞ்சி நறுக்கியது 1 டீஸ்பூன், பூண்டு நறுக்கியது 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் நறுக்கியது 1 டீஸ்பூன், செல்லரி நறுக்கியது 1 டீஸ்பூன், சுத்தம் செய்து நறுக்கிய எலும்பு இல்லாத கோழிக்கறி 250 கிராம், வெங்காயம் 50 கிராம், குடைமிளகாய் 50 கிராம், நறுக்கிய வெங்காயத்தால் சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, வெள்ளை மிளகுத்தூள் 1 சிட்டிகை, அஜினோமோட்டோ 1 சிட்டிகை, சோயா சாஸ் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், மைதா 50 கிராம், சோளமாவு கார்ன்ஃப்ளார் 25 கிராம், அரைத்த வரமிளகாய் 2 டீஸ்பூன், எண்ணெய் வறுப்பதற்கு தேவையான அளவு, முட்டை 1. நேயர்களே, இந்த சைனீஸ் டிராகன் சிக்கன் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த முட்டை, மைதா, கார்ன்ஃப்ளார் இதை மூணுத்தையும் நல்லா அடித்து ஒரு திக்காக வந்து ஒரு மாவு பிசைஞ்சிட்டு அதில் அந்த சிக்கனை வந்து நல்லா கலந்து உப்பு போட்டு இதை எண்ணெயில் தனியாக வறுத்து எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் தனியாக நாம் வந்து டிராகன் சாஸ் ரெடி பண்ணணும். சைனீஸ் டிராகன் சாஸ் ரெடி பண்ணி அந்த சாஸில் இந்த ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை போட்டு கலந்தோம்னா நமக்கு சைனீஸ் டிராகன் சிக்கன் ரெடி ஆகிடும். இப்போ எப்படி சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நேயர்களே, ஒரு சுத்தமான பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சோளமாவை ஆட் பண்ணிக்கிட்டு அதுலேயே ருசிக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நல்லா மாவு பிசைஞ்சிங்க. தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க, ரொம்ப நிறைய ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் கட்டியே இல்லாமல் நல்லா வந்து கலந்துக்குங்க. நேயர்களே, இப்போ இந்த மாதிரி மாவு வந்து எந்த ஒரு கட்டி இல்லாமல் செஞ்சதுக்கப்புறம் அதில் நாம் தயார்படுத்தி வச்சுருக்க அந்த சிக்கன் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுட்டு இதில் நல்லா கலந்துருங்க. போட்டு இந்த மாவோட நல்லா கலந்துருங்க. இப்போ இதை நல்லா எண்ணெயில் போட்டு பொன்முருவாக வறுத்து எடுப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் இந்த சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோங்க. நேயர்களே, இப்போ சிக்கன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம டிராகன் சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போங்க. டிராகன் சாஸ் ரெடி ஆனோன்னே அதில் அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை போட்டு கலந்தோம்னா நமக்கு வந்து சைனீஸ் டிராகன் சிக்கன் ரெடி. இப்போ டிராகன் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நேயர்களே, ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. அதில் எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி, ஒரு 1 டீஸ்பூன் பூண்டு, சிறிதளவு நறுக்கின செல்லரி மற்றும் சிறிதளவு நறுக்கின பச்சை மிளகாய், இது 4த்தையும் போட்டு
லைட்டா இந்த கலர் வந்து லைட்டா மாற அளவுக்கு இத வதக்கணும்ங்க இதல பூண்டு நீங்க அதிகமாகவே போடலாம் தப்பே இல்லைங்க ஏனா பூண்டு போறதனால உங்களுக்கு நல்ல வாசனை கிடைக்கும் அதனால தப்பு இல்ல கொஞ்சம் பூண்டு சேர்த்து கூட போட்டுக்கலாம் இந்த செல்லரி இருக்கு இல்லீங்களா இந்த செல்லரி போறதனால உங்களுக்கு வந்து இந்த வாசனை வந்து இந்த டிராகனோட வாசனையும் ருசியும் ரொம்ப அதிகமா நல்லா இருக்கும் பாத்தீனா வந்து உங்களுக்கு வந்து அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிட்டு இருக்கு இது வதங்கிட்டு இருக்கும்போது பாத்தீனா சைடு பை சைடு சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு பாத்தீனா சிக்கன் வந்து தயார் ஆயிடுச்சு இப்போ சாஸ் ரெடி பண்ணனும்னா இந்த சிக்கன் எடுத்து அதல போட்டுட்டு நாம கலந்துறணும் இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இத நாம எடுத்து வச்சிரலாம் தனியா அதே சமயம் இந்த சைடு பாத்தீங்கன்னா டிராகன் சிக்கனுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டலாம் வந்து நல்ல ஒரு மாதிரி பூண் முருள வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கனோனே நாம வந்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா ரெட் chili பேஸ்ட் அத வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிரலாங்க இதுலயே ஆட் பண்ணிட்டு திரும்பவும் இத நல்லா வதக்கலாம் இது ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கலாங்க தி ரெட் chilies வந்து இதல நல்லா லைட்டா வதங்கனோனே நாம டைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸ் இருக்குல்லீங்களா அந்த ஆனியன்ஸையும் குடை மிளகாய் கேப்சிகத்தையும் ஆட் பண்ணி லைட்டா இந்த மசாலாவோடே கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கலாங்க இப்போ இந்த ஆனியன்ஸும் இந்த கேப்சிகம் குடை மிளகாயும் லைட்டா வதங்கணும் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க லைட்டா வதங்கனோனே இதுலயே சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிட்டு இதுலயே தேவையான அளவு உப்பு போட்டுருங்க அப்புறம் அஜினோமோட்டோ ஒரு சிட்டிகை போட்டுருங்க அப்புறம் வெள்ளை மிளகு தூள் கொஞ்சம் எடுத்து தூவி விட்டுருங்க சிறிதளவு சோயா சாஸ் இந்த அளவு போதுமானதுங்க அப்புறம் கொஞ்சூண்டு ஒரு அரை டீஸ்பூன் வினிகர் அப்புறம் அதுலயே மீண்டும் ஒரு ஒரு டீஸ்பூன் தக்காளி சாஸ் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துருவோங்க இப்போ பாத்தீங்கன்னா சைனீஸ் டிராகன் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான் டேஸ்ட் பாத்துக்கலாம் நேர்களே இப்போ பாத்தீங்கன்னா டிராகன் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த டிராகன் சாஸ் ரெடி ஆனோன்னு கொஞ்சம் வெங்காய தாள் எடுத்து நல்லா மேல தூவிடுங்க தூவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த சிக்கனையும் இதோட நல்லா சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த டிராகன் சாஸ் வந்து இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் மேல நல்லா வந்து மிக்ஸ் ஆகணுங்க மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா கிளறிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் மேலே வந்து இந்த சாஸ் வந்து நல்லா கோட் ஆயிடுச்சு நேர்களே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த கிரேவி ட்ரை ஆனோடனே மேற்கொண்டு கொஞ்சம் மேலேயே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்து நல்லா தூவிட்டு இப்போ இதை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நேர்களே இந்த டிராகன் சிக்கனை இது மாதிரி வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லேயே கொஞ்சம் பூவெலாம் செஞ்சு மேலே போட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை கட் பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணலாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு அது மட்டும் இல்லைங்க கர்ட் ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ரசம் சாதத்தை கூட சாப்பிட்லாம் தப்பே இல்லை இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க